ரூபாய் 3900 மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள். தமிழக மக்கள் எல்லாருமே பயங்கர ஆர்வமா எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்யாவுக்கு எப்ப திருமணம் ஆகும் சொல்லிட்டு. அந்த வகையில தனியார் தொலைக்காட்சியில ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணப்பட்டது. அந்த ஷோவோட மோட்டோ என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 பெண்கள் அந்த ஷோல கலந்துகிட்டாங்க. அதுல யாராவது ஒரு ஆளா ஆர்யா சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்றதுதான் மெயின் மோட்டோவாவே இருந்தது அந்த ஷோக்கு. 3 பெண்களை ஃபைனல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யார் அந்த பெண்கள் அப்படின்னா, சீதா, லட்சுமி, அகதா, சுசானா, இந்த 3 பெண்கள் தான் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியுடைய ப்ரோமோ வெளிவந்தது. அதுல கூட என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆர்யா ஒரு ரிங் எடுத்து ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அப்பவே ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சு. ஆர்யா யாரையோ சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் இந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே டிவில தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஆர்யா அந்த 3 பெண்கள்ல யாரையுமே சூஸ் பண்ணல, வேணான்னு சொல்லிட்டாரு. இது பார்த்துட்டு இருந்த மக்களை பயங்கர ஷாக்கிங் ஏற்படுத்திருச்சு. யாரையுமே சூஸ் பண்ணல அப்படின்னா அப்புறம் எதற்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு. அந்த ஷோ பார்க்க வந்திருந்த ஆடியன்ஸ் ஆர்யா கிட்ட கேள்வி எழுப்பினாங்க. இந்த ஷோவுடைய ரூல்ஸே, நீங்க யாராவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது எப்படி நீங்க வேணா சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்யா அவர்கள் என்ன பதில் அளிச்சிருந்தாரு அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணேன்னா மத்த 2 பெண்களுடைய மனசு கஷ்டப்படும், அதனால என்னால வந்துட்டு எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, நல்லா நான் யோசிச்சு பார்த்தேன், இதுதான் ரைட்டான ஒரு முடிவா இருக்கும், எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அந்த ஷோவையும் முடிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் இந்த ஷோ பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் உடைய கருத்து இப்ப என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாள் நாங்க வந்து கண்டினியூட்டியோட ஆர்யா காண்டி ஷோ பார்த்தோம், யாராவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஷோவை இப்படி நீங்க முடிச்சது எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ட், எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி பண்றாங்க, ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையாவே ஸ்கிரிப்டா இல்ல ஆர்யா அவங்க ரெண்டு பேரோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றதுனாலதான் வேணான்னு சொன்னாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. சோ இந்த கேள்விக்கு ஆர்யா என்ன பதில் சொல்வாரு அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பத்தி, எஸ்பெஷலா இந்த ஷோவை பத்தி, ஃபைனல்ஸ் பத்தி, ஆர்யா எடுத்த முடிவை பத்தி, இவ்வளவு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தமிழ் சினிமாவில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள், தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறோம். கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.